சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் சௌமிய நாராயண பெருமாள் கோவிலில் தங்கத்தகடு பதிக்கும் பணியை தொடங்கி வைத்து துர்கா ஸ்டாலின் சாமி தரிசனம் செய்திருக்கிறார். இதுகுறித்த விவரங்களோடு இணைந்திருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் சதாம் ஹுசைன். சதாம் ஹுசைன், விவரங்கள் என்ன? வணக்கம் ஷாம். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே திருக்கத்தூர் ஸ்ரீ சௌமிய நாராயண பெருமாள் திருக்கோவில் உள்ளது. 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாக போற்றப்படும் இந்த திருக்கோயில் கடந்த 10 ஆண்டுகளாக புறநம்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களின் துணைவியார் துர்கா ஸ்டாலின் அவர்கள் இன்று கோவிலுக்கு வருகை தந்து லட்சுமி நரசிம்மன் பிம்பத்திற்கு செப்பு தகட்டில் தங்க ரேக் பதிக்கும் பணியினை தொடங்கி வைத்தார். முன்னதாக கோவிலுக்கு வருகை தந்த துர்கா ஸ்டாலின் அவர்களை சிவகங்கை சமஸ்தான தேவஸ்தான பரம்பரை அறங்காவலர் மேதகு ராணி மதுராந்தக நாச்சியார் அவர்கள் பொன்னாடை போட்டு வரவேற்றார். பின்பு கோவில் நிர்வாகம் சார்பாக பட்டாச்சாரிகள் வேத மந்திரம் முழங்க துர்கா ஸ்டாலின் அவர்களை வரவேற்றனர். அதனைத் தொடர்ந்து தேவஸ்தானத்தில் சிறிது நேரம் அமர்ந்த அவர் இன்று நடைபெற உள்ள தேரோட்டத்தில் தேரில் எழுந்தருளிய உற்சவரை தரிசித்து தீபாதரணை வழிபாடு செய்தார். கோவிலுக்கு சென்று மூலவர் சௌமிய நாராயண பெருமாள், ஆண்டாள் தாயார் மற்றும் ஆழ்வார் சுவாமிகளை முதல்வர் துர்கா ஸ்டாலின் முதல்வர் மு க ஸ்டாலின் துணைவியார் துர்கா ஸ்டாலின் அவர்கள் சாமி தரிசனம் செய்தார். துர்கா ஸ்டாலின் அவர்கள் 4வது முறையாக இந்த கோவிலுக்கு வருகை தருவது குறிப்பிடத்தக்கது. இந்நிகழ்வில் மாவட்ட ஆட்சியர் மதுசூதன் நெட்டி மற்றும் ஊரக உள்ளாட்சி வளர்ச்சித்துறை அமைச்சர் கே.ஆர். பெரியகற்பன் உடன் இருந்தனர். பாதுகாப்பு பணியில் மாவட்ட எஸ்பி செந்தில்குமார் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் காவல் பணியில் ஈடுபட்டனர். எப்படி நாள் முழுக்க நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோட சோஷியல் மீடியால கம்ப்ளீட்டா கனெக்டடா இருக்கீங்களோ அதே போல நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியையும் பாருங்க. உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் டிவி நெட்வொர்க்ஸ்ல பாக்க ஸ்கிரீன்ல வர சேனல் நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. உங்களின் குரலாக உங்கள் சார்பாக உலகின் அனைத்து திசைகளிலிருந்தும் நடுநிலையான செய்திகளை அறிய ஸ்டே டியூன்ட் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.